ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் மலப்பூர் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுறேன். இன்னைக்கு உங்களோட ஒரு விழிப்புணர்வு கிராம சபை பகுதியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்னோட பதிவுகள் தொடர்ந்து பதிவிட்டு வர என்னை நீங்கள் ஊக்கப்படுத்திக் கொண்டு வருகிற உங்களுக்கு முதலாக தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய பதிவுகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை. தொடர்ந்து என்னுடைய பதிவுகள்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. நீங்க நம்மளோட பதிவுகளுக்கு ஒரு விஷயம், ஒரு பெஸ்ட் பெர்சன் சொல்லலாம், அதாவது தனி வருகை பதிவேடு மற்றும் தீர்மான பதிவேடு, வரவு செலவு ஒப்புதல் பெறக்கூடிய ஆவண பதிவேடு, இந்த மூணுமே கூட்டத்துக்கு கொண்டு வர மாட்டாங்கன்னு சொல்லி சில ஊர்ல கம்ப்ளைண்ட் பண்ணீங்க. அதனுடைய ஜியோ அந்த விதியை மென்ஷன் பண்ணி சின்ன ஷார்ட் வீடியோ தான் இருந்தது. தனி வருகை பதிவேடு வந்து அரசு ஆணை நிலையன் 130 விதி 9 படி கண்டிப்பா கொண்டு வந்து வந்திருக்க எல்லாருக்கும் வருகை பதிவேட்டுல கையெழுத்து வாங்கியிருக்கணும். அப்புறம் அடுத்த விஷயம் வந்து தீர்மான பதிவேடு, கூட்டத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தீர்மான பதிவேட்டுல பதிவு பண்ணிருக்கணும். அது வந்து அரசு ஆணையன் 150 விதி 10 படி என்ன டிசிஷன் எடுத்தாங்களோ அது தீர்மான பதிவேட்டுல பதிவு பண்ணி மக்கள்கிட்ட ரீட் பண்ணி அதை சைன் வாங்கணும். அப்புறம் வந்து வரவு செலவு ஒப்புதல், அதாவது ஊராட்சி படிவம் எண் 30 சொல்லுவாங்க, அது வந்து அரசு ஆணை எண் 43 படி ஒவ்வொரு கிராம சபை கூட்டத்திலையும் அதுக்கு முந்தைய மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் உள்ள வரவு செலவு கணக்களை ஒப்புதல் கிராம சபை கூட்டத்துல மக்கள் முன்னாடி வைத்து ஒப்புதல் பெறணும். இதுதான் மூணும் வேற வேற ஜிஓ, ஆனா கண்டிப்பா கிராம சபை கூட்டத்துக்கு கொண்டு வரும். இதுக்கும் ஒரு சில ஆவணங்கள் இருக்கு, அதை அடுத்த பதிவுல உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இந்த மூணு ஜிஓ காப்பி என்னுடைய மாடல் தனி வருகை பதிவேடு எப்படி இருக்கும், தீர்மான பதிவேடு எப்படி இருக்கும், ஊராட்சி படிவம் எண் 30 எப்படி இருக்கும், இந்த மூணுக்கு என்னுடைய மூணு ஜிபோ மூணுக்கான மாடல் இந்த ஆறு டிஸ்கிரிப்ஷனும் லிங்க் என்னுடைய வீடியோட இந்த கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. வாட்ஸ்அப்னா அந்த கண்டென்ட்ல இருக்கும். இந்த பதிவுகள் பிடிச்சிருந்தா மீண்டும் ஒரு முறை சொல்றேன், உங்களோடு மட்டுமில்லாமல் ஒரு 10 நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. என்னுடைய சமூக வலைத்தளங்கள் அனைத்தும் CMcell Johnson என்ற நேம்ல யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாமே பயந்து கொண்டு வருகிறேன். அடுத்த பதிவில் சந்திப்போம். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கீழே இருக்குது. ஆபீஸ் டைம் தவிர்த்து மற்ற நேரங்களை தொடர்பு கொள்ளுங்க. நன்றி.